நாம் இன்று பயன்படுத்தும் மின்சாரத்தை வெள்ளைக்காரன்தான் முதலில் கண்டுபிடித்தான் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. நமது சித்தர் பெருமக்கள் பலர் அந்த காலத்திலேயே அறிவியல் துறையில் பல சாதனைகள் புரிந்தவர்கள் என்பது நாம் அறிந்தது. இரும்பை தங்கமாக்குவது, கிரகங்கள் மொத்தம் 9 என அறிந்தது. இப்படி பல சான்றுகளை இதற்கு ஆதாரமாக கூறலாம். அந்த வகையில் சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்னரே மின்சாரத்தை கண்டறிந்தார் அகத்தியர் சித்தர். அதற்கான ஆதாரத்தை பார்ப்போம். 1891 பூனேவில் தனது பொறியியல் படிப்பை முடித்த கிருஷ்ணாஜி என்பவர் தனது துறை சார்ந்த ஆய்வை மேற்கொள்ள விரும்பினார். இதற்காக அவர் ஜோசி என்பவரின் உதவியை நாடினார். அவரிடம் பழமையான ஆவணம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதில் உள்ள கருத்தை ஆய்வு செய்தார். அந்த ஆவணம்தான் அகத்திய சங்கீதம் என்ற அறிவியல் பொருளடக்கத்தின் ஒரு பகுதி. அந்த அகத்திய மாமுனிவர் ஆவணத்தில் உள்ளவை சமஸ்கிருத எழுத்துக்கள் என்பதால் சமஸ்கிருத வல்லுநரான புத்தே என்பவரை அணுகினார்கள். அதை படித்த புத்தேவிற்கு ஆச்சரியம். மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் அதில் இருப்பதை அவர் அறிந்தார். உடனே அவர் அதை பொறியியல் வல்லுநர் ஹோல் என்பவரிடம் கொடுத்து மேலும் ஆராய சொன்னார். கிருஷ்ணாஜியும் ஹோலும் சேர்ந்து அந்த ஆய்வை மேற்கொண்டனர். சமஸ்கிருத சொற்களில் இருந்தபடியே அவர்கள் ஒரு மின்கலத்தை வடிவமைக்கும் முயற்சியில் இறங்கினர். அப்போது அவர்கள் சிகிக்ரமம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் திணறினர். அப்போது ஒரு சமஸ்கிருத அகராதியில் அதற்கான அர்த்தம் மயிலின் கழுத்து என்றிருந்தது. உடனே அவர்கள் மயில்கள் சரணாலயத்திற்கு சென்று அங்கு இருந்த தலைமை பொறுப்பாளரிடம் இது குறித்து விசாரித்தனர். அப்போது அவர் அந்த சொல்லிற்கான அர்த்தம் மயில் கழுத்து அல்ல, மயில் கழுத்தை போன்ற நிறமுடைய பொருள் என்றார். ஆய்வாளர்கள் இருவரும் இது குறித்து சிந்திக்கையில் காப்பர் சல்பேட் தான் மயிலின் கழுத்தை ஒத்த நிறம் கொண்டதாக இருக்கும் என்று கண்டறிந்தனர். மின்கலத்தை வடிவமைக்கும் பணியை மீண்டும் அவர்கள் தொடங்கினர். சில மணி நேரங்களில் மின்கலம் தயாரானது. ஒரு மல்டிமீட்டரை கொண்டு அதை ஆராய்கையில் 1.38 ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் மற்றும் 23 மில்லி ஆம்பர் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டும் அதிலிருந்து கிடைக்கப்பட்டது. அவர்கள் வியந்து போனார்கள். அந்த காலத்தில் இதற்கு அகத்திய மாமுனி இட்ட பெயர் மித்ரோதன சக்தி. இதைத்தான் வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடித்ததாக கூறி அதற்கு கரண்ட் என்று பெயர் வைத்துள்ளான். நாமும் அதற்கு மின்சாரம் என்று தமிழில் பெயர் வைத்து அழைக்கிறோம். இதுபோன்று எண்ணற்ற அறிவியல் உண்மைகள் நமது சித்தர் பெருமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் வெளிவராமலேயே உள்ளது என்பது நம்மில் பலருக்கும் அறியாமலேயே உள்ளது.